எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இன்று குவைத் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் தகவலின்படி இன்று குவைத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் புள்ளி விவரங்கள் சற்று முன்னர் குவைத் சுகாதார அமைச்சினால் வெளியாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று குவைத் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் இன்றைய அறிக்கையின் விவரங்களின்படி குவைத்தில் புதிதாக கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் மேலும் 10 பேர் மரணமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. மீண்டும் அந்த செய்தியை அறியத் தருகின்றோம். குவைத்தில் புதிதாக கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸால் மேலும் 10 பேர் மரணமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இத்துடன் மொத்தமாக குவைத்தில் நிகழ்ந்த மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 75 உயர்வடைந்திருப்பதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. புதிதாக இன்று மட்டும் கொரோனா வைரஸால் 991 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இன்று புதிதாக பாதிக்கப்பட்டவர்களில் 300 பேர் இந்தியர்கள் என்பதும் சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இதுவரை குவைத்தில் மொத்தமாக கொரோனா வைரஸால் 10,277 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்த எண்ணிக்கையில் இந்தியர்கள் மட்டும் 3,676 பேர் கொரோனா வைரஸால் குவைத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. புதிதாக இன்று மட்டும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 194 காணப்படுகின்றது. இதுவரை குவைத்தில் மொத்தமாக குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,101 காணப்படுகின்றது. தற்போது மொத்தமாக கொரோனா வைரஸ் சிகிச்சையில் 7,101 பேர் இருப்பதாகவும் அவசர பிரிவில் 158 பேர் இருப்பதாகவும் சுகாதார அமைச்சு சற்று முன்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது.